தம் பிரியாணி செய்யறதுக்காக நான் லெக் பீஸ் தான் எடுத்திருக்கேன். நல்ல தோல் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஸ்லிட் போட்டு வச்சிருக்காங்க, அப்பதான் நல்லா எசன்ஸ் எல்லாம் இறங்கும். இப்ப பாத்தீங்கன்னா தேவையான பொருள் எல்லாம் சேர்த்துக்கலாம். வெறும் மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி தூள் 2 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன், உப்பு 1 டேபிள் ஸ்பூன், தயிர் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் புழிஞ்சிக்கலாம். இதெல்லாமே நல்லா மேரினேட் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு சிக்கனோட சேர்த்து எல்லாம் பிசறிட்டோம். இது 1 hour ஊற வச்சுக்கலாம். அப்பதான் உப்பு உரப்புல கரெக்டா அந்த சிக்கன்ல இறங்கி சூப்பரா இருக்கும். வானல்ல கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். நெய் 1-2 டேபிள் ஸ்பூன், 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நெய்யெல்லாம் சூடான பிறகு பிரியாணி ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். பட்டை, லவங்கம், அன்னாசிப்பு, அதுக்கப்புறம் பே லீஃப். பிரியாணி ஸ்பைசஸ் போட்டதில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்துட்டுருக்கு. இந்த டைமில் ஒரு சின்ன சைஸில் பெரிய வெங்காயம் எடுத்து நீளம் நீளமாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. 4 cup அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுக்கிறேன். இது தண்ணியில் 2 times அலசிட்டு 1.5 hours ஊற வச்சுடுங்க. வெங்காயம் வதக்குறீங்களா அந்த டைம்லேயே அரிசி ஊற வச்சிங்கன்னா நல்லா கரெக்டாக இருக்கும். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லாவே பொன்னிறமாகவே வதங்கிருச்சிங்க. இந்த அளவுக்கு வதங்கினா ரொம்ப நல்லாயிருக்கும் பிரியாணிக்கு. இப்போ 1 teaspoon அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. பச்சை வாசனை போயிட்டு நல்லா ஒரு ஃப்ளேவர் வருது. இப்போ 3 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், சின்ன சின்னதாக அதை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கியிருக்குங்க. இந்த டைமில் புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். 1 cup கொத்தமல்லி, 1 cup புதினா. புதினா கொத்தமல்லி சேர்த்தது நான் ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டேன். இப்போ கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 teaspoon அளவுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி தூள் இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்தது சிக்கன் மேரினேட் பண்ணதை சேர்த்துக்க போகிறோம். சிக்கன் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா பிரட்டி விட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். சிக்கன் வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா 10-15 minutes ஆகுங்க. அதுக்குள்ளே நம்ம பேக்கிங் ஒன்று ப்ரீஹீட் பண்ணிடலாம். 350 Fahrenheit வச்சு 1/2 hour ப்ரீஹீட் பண்ணிக்கிறேன். அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்காங்க. இது சாப்பாடு வேக வைக்கிறதுக்கு. பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுருக்கோம்ல, அது வேக வைக்கணும் 1/2 cup. அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன், சூடாகிட்டுருக்கு. இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க, இது கலர் கொடுக்கும் சாப்பாட்டுக்கு. அடுத்தது கொஞ்சம் சோம்பு. இது நல்லா கொதித்து வந்த பிறகு அரிசி சேர்க்க போகிறோம். சிக்கன் 10 minutes வெந்துட்டுருக்குங்க. தண்ணி பாருங்க எவ்வளோ விட்டு வந்திருக்கு. கறியிலேருந்து நம்ம தயிர்லாம் போட்டு மேரினேட் பண்ணோம்ல, அதனால் இவ்வளோ தண்ணி விட்டு வந்திருக்கு. இப்போ இந்த கறிக்கு, இந்த பிரியாணிக்கெலாம் தேவையான அளவு உப்பு இப்போ சேர்த்துக்கலாம். கிளறி கிளறி விடுங்க நடுவில், இல்லாட்டி அடி பிடிச்சிரும். தண்ணி நல்லா தலதலன்னு கொதிச்சிட்ருக்கு. இப்போ அரிசியிலேருந்து தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அரிசியை சேர்த்துடலாம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, என்னெல்லாம் ரெடியாக இருக்குன்னு பார்க்கலாம். கறி பார்த்திங்கன்னா நல்லா குழம்பெல்லாம் வந்து வெந்து வந்திருக்கு, சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள். ஸோ இதில் பார்த்திங்கன்னா அரிசியெல்லாம் 1/2 acre வெந்திருக்குங்க. அதனால நான் தண்ணி வடிச்சுட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா பால் கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு குங்குமப்பூ சேர்த்துருக்கேன், நல்லா கலர் வந்திருக்கு பாருங்கள். இது பார்த்திங்கன்னா நான் ஏர் ஃப்ரையரில் வெங்காயத்தை பொறிச்சு வச்சுருக்கேன், நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இங்கே கொத்தமல்லி தலையும் புதினா தலையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே ட்ரேயில் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு நெய் தடவி வச்சுருக்கேன். இதில் நம்ம அசம்பல் பண்ண போகிறோம். வேக வச்ச கறியெல்லாம் லெக் பீஸ்லாம் நான் எடுத்து 1 layer அடுக்கி வச்சுருக்கேன். கறிக்கு மேலே 1 layer ரைஸ் போட்டிருக்கேங்க. 1/2 bowl இருந்ததில் அந்த ரைஸ் நான் 1 layer அளவுக்கு போட்டிருக்கேன். இப்போ இந்த லேயர் மேலே கறி குழம்பு ஊற்ற போகிறோம். அடுத்தது கொஞ்சம் ஃப்ரைட் ஆனியன், கொத்தமல்லி, புதினா. இதுக்கு மேலே 1 layer அளவுக்கு சாதம் போட்டுக்கலாம். அடுத்த 1 layer சாப்பாடு போட்ட பிறகு பார்த்தீங்கன்னா இங்கே மில்க் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல, சாஃப்ரான் மில்க், அதே நம்ம கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். உள்ளதுக்கு நம்ம 1 layer போட்டோம். அதுக்கு மேலே சாப்பாட்டுக்கு மேலே மறுபடியும் நான் குழம்பு ஊற்றிட்டேன். கொஞ்சமாக ஃப்ரைட் ஆனியன், கொத்தமல்லி, புதினாவும் சேர்த்துட்டேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் அலுமினியம் ட்ரேவை அலுமினியம் ஃபாயில் வச்சு கவர் பண்ணிட்டேங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு நல்லா அழகாக வெந்து வரும், நெட்டாக ரைஸ் கிடைக்குங்க, உதிரி உதிரியாக கிடைக்கும். இதை தூக்கி நம்ம இப்போ பேக்கிங் அவனில் வைக்க போகிறோம். ப்ரீஹீட் பண்ணி ஆல்ரெடி ரெடியாக இருக்குது பேக்கிங் அவன். பார்த்தீங்கன்னா அவனில் வச்சுட்டேன், இப்போ க்ளோஸ் பண்ணிடுறேன். 1-20 minutes விட்டுட்டு நம்ம பார்க்கலாம்.
20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் ஆஃப் பண்ணிட்டேன். அவன் ஆஃப் பண்ணிட்டு வெளியில் எடுத்து வச்சிட்டேங்க ட்ரே. இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்குல்ல, பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்கு. டெக்ஸ்சர் பாருங்க, அவ்வளோ உதிரி உதிரியா இருக்கு. சூப்பராக இருக்குங்க, ட்ரை பண்ணி பாருங்க, இது ரொம்ப நல்லா இருக்கு. இந்த பிரியாணி பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் கிடைக்கல, இந்த லேயர் பிரியாணி மாதிரி அந்த மாதிரி தான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி பிரியாணி. ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ். சுதா, தேங்க்யூ.